அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலையை பெற்றுக் கொள்ள வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு. மேல் மாகாணத்தில் வாகன உத்தரவு பத்திரத்தின் கால எல்லை நீடிப்பு. ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, IPL போட்டிகள் மீண்டும் ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். 2021 ஆம் ஆண்டுக்கான IPL போட்டிகளின் எஞ்சியுள்ள போட்டிகளை நடத்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தீர்மானித்துள்ளது. இதன்படி எஞ்சிய அனைத்து போட்டிகளையும் ஐக்கிய அரபு இராச்சியத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. இந்த போட்டிகள் எதிர்வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கொடுப்பனவை வழங்க வேண்டிய நபர்களின் பெயர் பட்டியலை வழங்குமாறு மீன்பிடி திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க கூறியுள்ளார். இதனிடையே எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று முற்பகல் உத்தரவிட்டுள்ளார். கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக கடலில் ஏற்பட்டுள்ள சுற்றாடல் பாதிப்பை குறைக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இன்று காலை உஸ்வெட்ட கொய்யாப கடற்பரப்பில் ஆய்வு மேற்கொண்ட போதே பிரதமர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் கபில அத்துல் கோரளவிற்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான், நளின் பண்டார, மருதபாண்டி ரமேஸ்வரன் ஆகியோருக்கு ஏற்கனவே தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று கபில அத்துக்கோரளவிற்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் வாகன வருமான பத்திரம் வழங்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 2021 ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 28ஆம் திகதியிலிருந்து 2021 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 6ஆம் திகதி வரையில் இவ்வாறு குறித்த நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பெண்கள் துப்பாக்கி சுடுதல் போட்டிக்காக இலங்கை சார்பில் டெகானி எகோடவேல கலந்து கொள்ளவுள்ளார். இம்முறை ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட 3ஆவது இலங்கை போட்டியாளர் இவர் ஆவார். இதற்கு முன்னர் குதிரை சவாரி போட்டியில் கலந்து கொள்வதற்கு இலங்கை சார்பில் மெட்டில்டா கார்ல்சன் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக் குதிரை சவாரி போட்டியில் கலந்து கொள்ளும் முதலாவது இலங்கையர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் கலந்து கொள்வதற்காக இலங்கை சார்பில் மில்கா ஹெகானி தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தீ விபத்து ஏற்பட்டுள்ள கடற்பகுதிக்கு பிரதமர் ஆய்வு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்குள்ளாகி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உஸ்வெட்ட கொய்யாவ கடல் பகுதிக்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெருமலையிலிருந்து பொத்துவில் மற்றும் காலியிலிருந்து அம்மா தொட்டி வழியாக கடற்கரையிலிருந்து கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 மற்றும் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் புத்தளம் முதல் மாத்தறை வரை கொழும்பு மற்றும் காலி வழியாக கடலோர பகுதியில் கடல் அலைகள் 2.5 மற்றும் 3 மீட்டர் வரை உயரக்கூடும். இதன் காரணமாக மீன்பிடி, கடற்படை சமூகம் மற்றும் கடற்கரைக்கு அருகில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. மொரட்டுவை சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமைக்காக தற்போது விளக்கு மறையில் உள்ள மொரட்டுவ நகரசபை மேயர் சமன்லால் பெர்னாண்டோ குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இக்கடிதத்தில் அரசியல்வாதிகளின் தேவையற்ற தலையீடு மற்றும் அழுத்தத்தை தொழிற்சங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது. அதன்படி தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் கொரோனா தொடர்பான ஏனைய சட்ட கெடுபிடிகளுக்கு மத்தியில் மொரட்டுவை நகரசபை மேஜரின் செயற்பாட்டை எமது சங்கம் கண்டிக்கின்றது. எனவே இனிவரும் காலங்களில் அரசியல்வாதிகளின் தேவையற்ற தலையீடு தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேல் மாகாணத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ள வாகன வருமான உத்தரவு பத்திர விநியோக நடவடிக்கை மேலும் வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் காலாவதியாகும் வாகன வருமான உத்தரவு இதற்கு முன்னர் குறித்த பத்திரத்தினை விநியோகிக்கும் நடவடிக்கை நேற்று வரை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதனை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் காலாவதியாகும் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை தண்டப்பணம் அறவிடப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் www.motortraffic.wp.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக மெய்நிகர் வழியாக வாகன வருமான உத்தரவு பத்திரத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு. மேல் மாகாணத்தில் வாகன உத்தரவு பத்திரத்தின் கால எல்லை நீடிப்பு. ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, ஐபிஎல் போட்டிகள் மீண்டும் ஆரம்பம். இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து தமிழன் 24 தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன்.